அடுத்ததாக நாம் சமணர்கள் தங்கியிருந்த சமணர் படுகைகளை தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வழியாக போனால் மலை மேலே இருக்க ஒரு கோவிலுக்கு தான் போக முடியும். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வழி இருந்துச்சு, நாம் அதை தவற விட்டுட்டோம். இதோ இந்த வழியாக போனால் தான் சமணர் படுகைகளையும் மூன்று தமிழி கல்வெட்டுகளையும் பார்க்க முடியும். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் சமணர்கள் வாழ்ந்து சமண பள்ளி நடத்தின இடம். அதுபோக இங்கே 50க்கும் மேற்பட்ட சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சமண படுக்கைகள் தான். இப்போ பாதிக்கு பாதி அழியிற நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா இப்போ பராமரிப்பு கொஞ்சம் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறதால மலை தண்ணியெல்லாம் உள்ளே வந்து நிற்கிது. சுமார் 50க்கும் மேற்பட்ட படுக்கைகள் தான் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இதே இடத்துல தான் சமண பள்ளியும் நடத்தியிருக்காங்க. இதுதான் தமிழி கல்வெட்டு. இங்கே மூணு இடத்துல இந்த மாதிரி தமிழி கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கூரை செஞ்சு கொடுத்தவங்க தங்கம் மற்றும் சில பொருட்களையெல்லாம் தானமாக கொடுத்துருக்காங்களாம். அதை கொடுத்தது என்ன, என்னென்ன கொடுத்தாங்க, யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த கல்வெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். இந்த கல்வெட்டை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த மேலே இருக்கிறது தான் இந்த மலை பேஞ்சா உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இந்த கூரை போன்ற ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அமைச்சு கொடுத்ததை தான் இவங்க கல்வெட்டில் யாரால் அமைக்கப்பட்டது, யார் யாரெல்லாம் இதுக்காக தானம் பண்ணாங்க, அதாவது தங்கங்கள் பொற்காசுகள்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த மூணு கல்வெட்டுகளும் கூறுது. சரி, இப்போது நாம் இந்த கல்வெட்டுகள்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த முதல் கல்வெட்டு குறகொடு பிதவன் உபச அன் உபருவன் அப்படின்னு கூறுது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, குற அப்படின்னா கூரையை குறிக்கும், கொடுபிதவன் அப்படின்னா கொடுத்தவன், உபச அன் அப்படின்னா ஆசிரியர், உபருவன் அப்படின்னா பெயரை குறிக்கும். அதாவது இந்த கூரையை செஞ்சு கொடுத்தவரோட பேர் உபருவன் அப்படின்னு அவரோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இதுக்கு பக்கத்தில் ரெண்டாவது கல்வெட்டு ஒன்று இருக்குது. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகொடல்கு ஈத்தவன் செர் அதன் உன் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, குறுனா கூரையை குறிக்கும், கொடல்னா கொடுத்தல், கு ஈத்தவன்னா குய்தவன், செர் அதன்னா சேர அதன், ஒன் அப்படின்னா பொன். அதாவது இந்த கூரையை செய்ய பொன் அதாவது தங்கத்தை சேர் அதன் அப்படிங்கிறவர் இந்த கொடுத்துருக்காரு.
இதுக்கு பக்கத்தில் மூணாவது கல்வெட்டு இருக்குது, அதாவது பாகனூர் பேராதன் பிடன் இத்தவே பொன். இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகனூரை சேர்ந்த பேராதன் என்பவர் தங்கத்தை கொடுத்துருக்காரு, அதாவது இந்த கூரையை செய்கிறதுக்காக தங்கத்தை கொடுத்துருக்காரு. ஓகே சகோஸ், நாம் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு பிளேஸை பற்றி பார்க்கலாம். நன்றி.